தமிழ் வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் முழங்கும் போர்க்களம், 24 மணி நேர வெடி யோசை, 165 பேர் பரிதாப மரணம், 250 பேர் படுகாயம், மரண எண்ணிக்கை 21672 உயர்ந்தது. மத்திய தெற்கு காசா பகுதியிலே இஸ்ரேலிய படைகள் அத்துமீறி வேகமாக உள்நுழைந்தன. மக்களினுடைய தொகை அதிகமாக இருக்கின்றது. ஒவ்வொரு கால் சதுர கிலோமீட்டருக்கும் 12,000 பேர் என்கின்ற அளவில் நிறைந்து கிடக்கின்ற மக்களுக்கு உள்ளே கவச வாகனங்கள் உள்ளே புகுந்து தாக்குதலை ஆரம்பித்து இருக்கின்றன. புத்தாண்டு பிறக்கின்ற நேரத்திலே இஸ்ரேலினுடைய பட்டாசு வெடிகள் போல பொதுமக்கள் காற்றில் பறந்து கொண்டு இருக்கின்றார்கள். கான் ஜூனிஸ் பகுதியில் இருக்கும் வைத்தியசாலை நிறைந்து வழிந்து இரத்த ஆறு ஓடிக்கொண்டு இருக்கின்றது. 12 வார கால போரில் மிக பெரும் கொடும் செயலாக இது இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 36 வைத்தியசாலைகளில் 12 வைத்தியசாலைகள் மட்டும் உயிரும் குலை உயிருமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 31 வைத்தியர்கள் மரணம், 68 மருத்துவ தாதியர் மரணம், 20 பார்மசி தர ஊழியர்கள் மரணம், 26 உதவி வைத்தியர்கள் மரணம், 14 ஆய்வு கூட பணியாளர் மரணம் என்று வைத்தியசாலையில் மிகப்பெரிய மரணங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அங்கு காயங்களுடன் வருபவர்களை விட காயங்களுக்காக மருந்து கட்டுபவர்களுடைய உயிராபத்து பெரும் ஆபத்தாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போர் ஹமாஸ் அமைப்பை அழிப்பதற்கான போர் என்று இஸ்ரேல் கூறுவது முற்றிலும் பித்தலாட்டத்தனமான செயல். எனவே இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்குற்ற நீதிமன்றம் செல்ல இருப்பதாக தென்னாப்பிரிக்கா அரசு ரீதியாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. ICJ என்று அழைக்கப்படுகின்ற ஒல்லாந்தில் இருக்கின்ற போர்க்குற்ற நீதிமன்றக்கு இதற்கான ஆவணங்களுடன் தென்னாப்பிரிக்கா புறப்படுகின்றது. மனித படுகொலை கேரக்டராக இஸ்ரேல் இருக்கின்றது என்பது அந்த குற்றச்சாட்டினுடைய தலையங்கமாக இருக்கின்றது. காசா பகுதியிலே பாலஸ்தீனர்கள் என்கின்ற தேசிய இனத்தை குறிவைத்து அவர்களை கருவறுத்து அழிப்பதற்கான முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டு இருக்கின்றது. சிறுபான்மை மக்களை அழிக்கும் வேலையாக இருக்கின்றது. எனவே இது போர்க்குற்றமும் இன அழிப்பும் மனித படுகொலையுமாக இருக்கின்றது. இங்கு மனிதர்களுக்குள் பேதம் இல்லாமல் குறிக்கப்பட்ட இனத்தை குறிவைத்து அழிப்பதனால் மனித படுகொலை கேரக்டர் இதற்குள் இருக்கின்றது என்பதை இனி மறுக்க முடியாது என்று தென்னாப்பிரிக்கா பிடிவாதமாக நிற்கின்றது. தென்னாப்பிரிக்காவினுடைய இந்த கருத்தை ICJ இப்பொழுது ஆய்வுக்கு எடுத்திருப்பதாகவும் இதற்காக எழுதப்பட்ட சட்டங்களின் பிரகாரம் இஸ்ரேல் மனித படுகொலைக்குள் வந்திருக்கின்றதா என்பதை அவர்கள் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மனித உரிமை வரையறை சட்டங்களுக்கு மாறாக இஸ்ரேல் நடந்திருக்குமாக இருந்தால் இஸ்ரேல் இந்த போர் முடிந்தாலும் தப்பி பிழைக்க முடியாது என்பது இதனுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் ரஷ்யாவினுடைய நண்பராகிய தென்னாப்பிரிக்கா நாடு நவம்பர் மாதம் இஸ்ரேலுடன் முரண்பட்டு உடனடியாக தென்னாப்பிரிக்க பாராளுமன்ற தலைநகர் பிரிட்டோரியாவில் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதராலயத்தை மூடி கட்டிக்கொண்டு மூட்டையை கட்டுங்கள் என்று விரட்டி அடித்ததும் இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவுகளை நிறுத்தியதும் போர் நிறுத்தம் வரை அது தொடர்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதனுடைய அடுத்த கட்ட உச்சகட்டமாக இப்பொழுது போர்க்குற்ற நீதிமன்றத்திற்கு பிரபலமான ஒரு நாடே செல்வதுதான் மிக ஆபத்தானதாக இருக்கின்றது. இஸ்ரேல் இதை கடுமையாக மறுத்து நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக போர் புரியவில்லை, ஹமாஸ் என்கின்ற பயங்கரவாத அமைப்பிற்கு எதிராகத்தான் போர் புரிகின்றோம். தென்னாப்பிரிக்க அரசு ஹமாஸின் பக்கமாக நிற்கின்றது, பயங்கரவாதிகளை பக்கச்சார்பாக ஆதரிக்கின்றது என்று காட்டமாக கூறியிருக்கின்றது. இதற்கு இரண்டு தினங்கள் முன்னதாக துருக்கிய அதிபர் தையீப் எர்டோகனும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஒரு ஹிட்லர் என்று கண்டித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே நாடுகள் பகிரங்கமாக இறங்கி இப்பொழுது இஸ்ரேலை கண்டிக்க தொடங்கி இருப்பதானது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றத்திற்கு வழக்கை எடுப்பதற்கு மிகவும் வாய்ப்பான ஒரு சூழ்நிலையாகவே இருக்கின்றது. இந்த இக்கட்டான நிலையில் ஹமாஸ் அமைப்பை அழித்து இஸ்ரேல் பொதுமக்கள் அழிவை நிறுத்துமா என்றால் அப்படி கிடையாது. அமெரிக்காவினுடைய சிந்தனை பிரிவாகிய கிரிட்டிக்கல் த்ரெட்ஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்தும் போரிடும், ஹமாஸ் தமது படைகளை மீள்கட்டமைப்பு செய்வதிலும் கெட்டித்தனமாக இயக்குவதிலும் சீரமைப்பதிலும் மிகச்சிறந்த நடவடிக்கைகளை கையாள்வதனால் இஸ்ரேல் நினைப்பதை போல அதை குலைத்து அழிக்க முடியாமல் இருக்கின்றது. டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜாகப்சன் கூறுகின்ற பொழுது உதைபந்தாட்டம் விளையாடுகின்ற பொழுது சொந்த நாட்டில் விளையாடுகின்ற ஒரு அணியை வெல்லுவதாக இருந்தால் இரண்டு மடங்கு சக்தியை பயன்படுத்தினால் கூட வெல்ல முடியாது, அங்கு அவர்களுக்கு ஆதரவு இருக்கும். அதுபோல ஹமாஸ் இப்பொழுது நின்று போர் புரிகின்ற இடம் அவர்கள் காலகாலமாக வாழ்ந்த இடம் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு இரட்டிப்பு மடங்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதைவிட இஸ்ரேல் நினைத்ததை விட தொடர்ந்து போர் புரிவதற்குரிய தேவையான
ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆயுதங்கள் அவர்களிடம் வற்றிவிடவில்லை என்பது அடுத்த பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் AI தொழில்நுட்பம், அதிநவீன டேங்கிகள், அதிநவீன கருவிகளை எல்லாம் களமுறக்கி அதன் மூலமாக விரைவாக வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்றது. ஆனால் மிக பிரம்மாண்டமான திரைப்படங்கள் சாதாரண ஏழை எளியவர்களுடைய குப்பத்து திரையரங்குகளில் ஓட முடியாமல் போய்விடுவது வழமை. அதுபோல இஸ்ரேலினுடைய இந்த கருவிகளை வைத்து கமாசை அழிக்க முடியவில்லை. ஏனென்றால் இஸ்ரேலினுடைய பிரம்மாண்டமான வாகனங்கள் சூடேறி அதன் பின்னர் அவற்றை கணினியில் சரியான முறையில் இயக்கி சந்தையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஹமாஸ் AK-47 மிக இலகுவாக தட்டிவிடுகின்றது. இதுதான் ஆப்கானிஸ்தானிலும் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் AK-47 சண்டையிட்டார்கள். அமெரிக்கா எல்லா நவீன ஆயுதங்களை வைத்தும் அவர்களை வெல்ல முடியாமல் திரும்பி சென்று விட்டது. எனவேதான் சில நேரங்களில் பாரிய பிரம்மாண்டமான ஆயுதங்கள் சாதாரணமானவர்களை வெற்றி பெறுவதற்கு எந்த வகையிலும் துணை புரியாது என்பதற்கும் இஸ்ரேலினுடைய இந்த நிலை ஒரு காரணம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இப்போதைய கணக்குகளின்படி காசாவில் ஒவ்வொரு 100 பேருக்கும் ஒரு பாலஸ்தீனர் என்கின்ற அடிப்படையில் ஒன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. ஹமாஸ் ஆயுத குழுவினர் சரியான இடத்தில் நிலையெடுத்து இஸ்ரேலிய படைகளை சந்திக்கின்றார்கள். அவர்கள் ஒரு தத்துவத்திற்காகவே போர் புரிகின்றார்கள். எனவே சாவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். சிறையில் இருப்பதா அங்கேயே இருப்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். எதற்குமே கவலைப்படாமல் தங்களுடைய தலைமைக்காக அவர்கள் போர் புரிகின்ற காரணத்தினால் அவர்களிடம் இருக்கின்ற AK-47 தானியங்கி துப்பாக்கியே இஸ்ரேலினுடைய பெரிய ஆயுதங்களை விட பலம் உள்ளதாக இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவேதான் இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் தான் சிக்கிக் கொண்டார்கள். பாக்குவட்டிக்குள் அகப்பட்ட பாக்கு போல பாலஸ்தீன மக்களை சீவி கொண்டிருக்கின்றது போர். இது கடந்த 24 மணி நேர நிகழ்வாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் காரியாலயத்திற்காக கீசே துறை. வணக்கம் உறவுகளை.